பண்ணுறது ஈடுபட்டுருக்காங்க, அவங்க துன்புறுத்தி விட்டாங்க எங்களெல்லாம் வந்து. நாங்கள் அமைதியாக வந்து பண்ணுறதை நாங்கள் எதுவுமே பண்ணல, நாங்கள் உள்ள போய் பார்க்கணும் சொல்றதுக்கு அவங்க எங்களை பார்க்க விடாமல் வந்து அடிச்சு பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சு முடிய பிடிச்சி இழுத்து அசிங்கமான வார்த்தைங்களை தேவையான வார்த்தைங்களை தட்டம் சொல்றதுக்கே அவங்க நான் எங்களோட இருந்தாலும் அடிச்சு வன்முறையில ஈடுபட வச்சாங்க. நெக்ஸ்ட் அப்புறமா என்னன்னா வந்து இன்னைக்கு நடந்தது நேற்று ரெண்டு தந்தைகள் இறந்துருக்காங்க. நீட் எக்ஸாம் எழுத போன ரெண்டு பேரும் மாரடைப்பால இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் இறந்துருக்காங்க. இது தொடர்ந்து வந்து கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அவங்க பார்க்குற வைக்கிறமே ட்ரெஸ் போட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். எங்களை வந்து ஸ்கூல் இங்கேருந்தே கூட்டிட்டு போகிறது வந்து எக்ஸாம் எழுத வைக்கிறது கூப்பிட்டு போகிறாங்களா இல்லை வந்து பாலை தொந்தரவு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்களா எங்களுக்கு இன்னும் தெரியல. தேவையில்லாமல் எங்களை அடித்து ஒரு பொண்ணோட இன்னைக்கு எங்களோட தோழனுடைய மயக்கம் போட்டு விழுந்து அவங்கள கூட எதுவுமே பார்க்க விடாமல் பண்ணி அவங்க ரொம்ப கொடுமையான அடித்தடியோட இது பண்ணாங்க, அடித்து கொடுமைப்படுத்தினாங்க. கேட்டால் நாங்கள் கெட்ட வார்த்தை பேசினாங்க, அசிங்கமாக பேசுனது அவங்கள தான். கேவலமாக ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அடித்து தலைமுடியை இழுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுன்னு பார்க்காம அடித்தாங்க. அவ்வளோ அடி அடித்து ஆனால் பண்ணது எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே இது பண்ணிட்டாங்க. எதுக்காக நாங்கள் வந்து இந்த சொப்பு சம்பவம்லாம் எடுத்துக்கோம் இல்லை ரெண்டு பேரும் பேசிட்டு இது பண்ணிட்டு போகிறதுக்கோ நம்ம வரல. ஒரு பையன் 3 மணி நேரமாக எக்ஸாம் உள்ள உட்காந்து எழுதிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு அப்பா செத்தாங்களா கூட இன்னும் வரைக்கும் தெரியல. அவனுக்கு தெரியாம அப்பா என்னன்னு கேட்குறான். அது போலீஸ் என்ன பண்ணி சொல்லுவாங்க, மத்திய அரசு என்ன பண்ணி சொல்லக்கூடாது. அவங்க கேட்குறாங்க என்னை வந்து நான் உட்காந்து நான் பேசப்போ அவங்க என்னை இது பிடிச்சப்ப நான் இது பண்ணிட்டு அவங்க சொல்கிறாங்க நீ வருவல அந்த இடத்துக்கு வருவல அந்த இடத்துல அவனை வச்சு பார்த்துக்கிறேன்றாங்க. போலீஸ் வந்து பிஜேபிக்கு அடிமையாயிடுச்சு. இதுக்கு கூட சேர்ந்து ஜால்ரா இருக்கிறது வந்து இப்போ நடக்கிற ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற இபிஎஸ் தான், எடப்பாடி ஆட்சி தான் வந்து அவங்களுக்கு ஜால்ரா கட்டிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கேட்கக்கூடாது சொல்லுறாங்க. நாங்கன்னா அவங்க கூட உட்காந்து வாக்குவாதம் இது பண்ணுறதுக்கு வரலையே. சும்மா முறையெல்லாம் வந்து கேட்டுட்டு நாங்கள் கோயிலாம் தான் நினைச்சோம். இன்னைக்கு ரெண்டு பேர் இருந்தா நாளைக்கு இன்னொருத்தருமா, நாளைக்கு இன்னொரு பொண்ணு இறந்து போகாது, அனிதா மாதிரி இன்னொரு பொண்ணு இறந்து போகாதான் நிச்சயம். அதேமாதிரி சிவசங்கரி புதுச்சேரியில் இருந்தாங்க. அந்த நியூஸ் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நாங்கள் போய் பார்த்ததுனால எங்களுக்கு தெரிய வந்துட்டு இப்படி நடந்துகிட்டே இருக்கு. வீட்டில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் செத்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ நாங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோமா, பெற்றவங்க வயிறு தெரியுது. எனக்கும் ஒரு அப்பா மாதிரி தான் அவங்க இன்னைக்கு சா செத்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். போராட்டம் பண்ண வந்த இடத்துல இந்த மாதிரி அடித்து கொடுமைப்படுத்திட்டாங்க. கொடுமைப்படுத்தி நாங்கள் உங்களை என்ன பண்ண போகிறோம், என்னதான் வந்து நடந்தாலும் பார்த்துக்கலாம், நாங்கள் பார்க்கறதுக்கு தைரியமாக இருக்கும். இது இன்னும் இதுக்கும் மேலே இந்த போராட்டம் எழுச்சியாக நடக்கும் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சு. பெண்கள்ன்ற இதை கூட பார்க்காம மாணவிகளை உடல் தெரிகிற மாதிரி உடை அணிவிச்சுட்டு வர சொல்லி ஒரு 4 ஆண் இன்வெஸ்டிகேட்டர் நின்று பெண்ணோட உடலை பரிசோதிக்கிற நிலைமை வந்து இப்போ இருக்க அந்த நீட் தேர்வு வந்து பண்ணிட்டு இருக்கு. இது எந்த விதத்துல நியாயம்னு கூட கேட்கக்கூட திராணியற்ற கேவலமற்ற அரசாங்கம் தான் இந்த மத்திய அரசு மாநில அரசு வந்து செஞ்சிட்டு இருக்கு. எடப்பாடியும் மோடியும் சேர்ந்து மாணவர்களை வந்து சாவை கொடுக்குற நிலைமை போன வருஷம் வந்து அனிதாவை கொடுத்துட்டு வந்தோம்.